இந்தப்பா காய்கறி கடை, கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா காய்கறிகளையும் அனுப்பிச்சிருக்கியா? சரிங்க. நல்ல பிஞ்சு காய் அனுப்பு. இந்த மாதிரி முத்தல எல்லாம் அனுப்பிராத. என்ன இந்தப்பா இலை கடை, ஒரு 500 இலை அனுப்பிடுறியா? உங்ககிட்ட இருக்கிறதே 40-30 தான் இருக்கும் போல இருக்கு. வீட்டுல இருக்க அனுப்பிடுறேன். அப்ப வீட்டுல உட்காந்து வியாபாரம் பண்ண வேண்டியதானே. மாப்பிள, ஒரு 100 நெத்து காய் அனுப்பிச்சிருக்கீங்களா? இந்த எச்சி புத்தி தான வேண்டாங்கிறது. உன்னை எல்லாம் கடத்தருக்கு அழைச்சிட்டு வரக்கூடாதுரா. மருமக புள்ள, ஒரு 100 நெத்து காய் அனுப்பிச்சிருங்க. உங்களுக்கு எல்லாம் தேங்காய் விக்கிறதா இல்ல, போங்க. ஏன் பணம் கொடுக்க மாட்டேன்னு பாத்தியா? புனே, இவனுக்கு அட்வான்ஸ் கொடு. நீங்க 100 தேங்காய்க்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு தேங்காய் விக்கிறதா இல்ல. என்ன மருமகனே, ஏன் இப்படி கோபமா பேசுறீங்க? பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன மருமக வர வேண்டியிருக்கு? போங்க வேலையை பார்த்துட்டு. நானாடா பொண்ணு தர மாட்டேன்னு உங்க அம்மா 3 மாசத்துல போயிடுவான்னு சாமி சொன்னதும் பயந்து நீங்க தான் ஓடிட்டீங்கடா. மாமா, இப்போ ஒண்ணு கெட்டு போல மாமா. எங்க அம்மா 3 மாசத்துல போறதால யாருக்கு என்ன நஷ்டம்? இப்ப நீங்க சரின்னு சொல்லுங்க, ரகசியமா ராஜாத்திய கோயிலுக்கு கூட்டுவாங்க, நான் தாலி கட்டுறேன் மாமா. அட சண்டாடா, உன் ஆசைக்கு அம்மா செத்தாலும் பரவாயில்லங்கிறியா? பாவி, உனக்கு வேணா அம்மா பாசம் இல்லாம இருக்கலாம்டா. என் கூட பிறந்த ரத்தம்டா, எனக்கு அக்கா பாசம் இருக்குடா. அப்படின்னா தேங்காய் கிடையாது, போங்க. அண்ணே, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பஸ்ல போய் பக்கத்தூர்ல வாங்கிட்டு வரேன். தேங்காய் கிடைச்சா வாங்கு, இல்லன்னா தேங்காய் புண்ணாக்கு வாங்கிட்டு வா. எல்லா ஹோட்டலையும் இன்னைக்கு புண்ணாக்கு சட்னி தான் போடுறானுங்க. நம்ம வீட்டு கல்யாணத்துல எல்லாரும் புண்ணாக்கு சாப்பிட்டு போ. பூனே, டேய் மருமகனே, என்ன பகைச்சிட்டு கடன் நடத்திருவியா? இல்ல தேங்காய் வியாபாரம் தான் பண்ண விட்டுருவனா? என்ன செய்வீங்க? என்ன செய்வனா? உன் கடை தேங்காயில வெடிகுண்டு இருக்குன்னு புரளையை கிளப்பி விட்டுருவேன். அதைத்தான் ஏற்கனவே ஒரு தரம் சொல்லிட்டீங்களே. ஏன் இன்னொரு தரம் சொன்னா நம்ம ஜனங்க நம்ப மாட்டாங்களா? எத்தனை தரம் சொன்னாலும் நம்புவாங்கடா. இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன கவுண்டர், வாங்க. தேங்காய் வாங்க வந்தீங்களா? ஆமா. எல்லாரும் நல்லா கேளுங்கோ, என் மருமகன் தேங்காயில வெடிகுண்டு இருக்கு, குறிச்ச காயில ஒரு குண்டு இருக்கு, குறிக்காத இந்த மாதிரி காயில ரெண்டு குண்டு இருக்கு. ஏத்தொருத்த வாங்கிட்டு போய் வீட்டுல உடைச்சு அவன் குடும்பமே செதை போச்சு. கம்மி விலைதான். வேண்டாம். வேணா? இனிமே வியாபாரம் பண்ணு. எல்லாத்தையும் ஒரு ஓரமா உட்காந்து நீயே உடைச்சிட்டு போடா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க பெரியப்பா. என் மாமா வேணும்னே கதை விட்டுட்டு போறாரு, நானே நல்ல தேங்காவா பாத்து தரேன், வாங்க. எதுக்கு நீ தேங்காய் உடைச்சே கொடுத்துருப்பா? வீட்டுக்கு எடுத்துட்டு போய் உடைச்சு அதுல வெடிகுண்டு இருந்து எதுக்கு வம்பு? அட, இவ்வளவுதானே பெரியப்பா? நீங்களே ஒரு நல்ல தேங்காவை பார்த்து எடுத்து கொடுங்க. இந்தா. ஐயோ ஐயோ அம்மா ஐயோ.